இன்னைக்கு நம்ம பண்ண போறது ஒரு கேன்வாஸ் போர்டு ஆர்ட் தான். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னது வந்து கேன்வாஸ் போர்டு தேவைப்படும். அதுக்கப்புறம் ஆக்ரிலிக் பெயிண்ட் தேவைப்படும், ஸ்பாஞ்ச் தேவைப்படும், பெயிண்டிங் ப்ரஷ் தேவைப்படும், ஸ்டென்சில் தேவைப்படும். நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஆக்ரிலிக் பெயிண்ட் எடுக்கலாம். ஆக்ரிலிக் பெயிண்டில் நமக்கு வந்து எல்லோ கலர், அப்புறம் ரெட்டு கலர் இல்லைன்னா ஆரஞ்ச் கலர் எடுக்கணும், அதுக்கப்புறம் பிளாக். இது மூணு கலர் வந்து நமக்கு ஆக்ரிலிக் பெயிண்ட் வேணும். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து எல்லோ கலர் எடுக்கலாம். எல்லோ கலரில் கொஞ்சம் வந்து கேன்வாஸ் போர்டில் நான் ஊற்றுறேன். ஃபுல் கேன்வாஸ் போர்டில் நான் கொஞ்சம் பெயிண்ட் வந்து ஆட் பண்ணுறேன். இதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் கேன்வாஸ் போர்டில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து என்ன கலர் வேணும்னு யூஸ் பண்ணலாம். ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் பாருங்க. இது மாதிரி ஸ்மூத்தாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கு. சைட்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கலாம். சைட்ஸ் சூப்பராக சைட்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கலாம் பாருங்க. இதே மாதிரி சைட்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி இப்போ நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து இதில் நமக்கு ரெட் கலர் இல்லைன்னா ஆரஞ்சு கலர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றி எடுக்கலாம். ஆரஞ்சு கலர் ஆக்கி ஆரஞ்சு இல்லைன்னா ரெட் கலர் ஆக்கி இல்லைன்னா ஆரஞ்சு கலர் ஆக்கிப்பேன் இல்லைன்னா ரெட் கலர் ஆக்கிருப்பேன். நமக்கு வந்து இப்படி எல்லோ கலர் ஆக்கிருப்பேன் கூட ஸ்ப்ரெட் பண்ணிருக்கேன். இப்போ அதை இப்படி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்த அப்புறம் வந்து நம்ம வந்து கொஞ்ச நேரம் வந்து இது வந்து காய கொஞ்சம் நேரம் காஞ்சி வச்சிருக்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து இது கொஞ்ச நேரம் காஞ்ச காய வைக்கலாம். கொஞ்ச நேரம் மட்டும் காய வைக்கலாம். காஞ்சதுக்கப்புறம்
காஞ்சதப்புறம் காஞ்சதப்புறம் நமக்கு வந்து ஸ்டென்சிலில் வந்து பிளாக் பிளாக் அக்ரிலிக் பெயிண்ட் அப்படி வந்து ஊற்றி எடுக்கும். பிளாக் அக்ரிலிக் பெயிண்ட் நமக்கு வந்து ஸ்டென்சில் வந்து வைக்கலாம். வச்ச அப்புறம் நமக்கு வந்து பிளாக் அக்ரிலிக் பெயிண்ட் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். இப்படி பிளாக் அக்ரிலிக் பெயிண்ட் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணலாம். இப்போ ஃபுல் ஸ்டென்சிலில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி பிளாக் பெயிண்ட் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து ஸ்டென்சிலில் வந்து நம்ம வந்து ஸ்டென்சிலில் மெதுவாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணோம், கொஞ்சோண்டு ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கலாம். கொஞ்சோண்டும் ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கலாம். நல்லா ஃபுல்லாக கொஞ்சோண்டு ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கலாம். நீங்கள் வந்து ஏ ஸ்டென்சில் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபுல் ஸ்டென்சிலில் வந்து இப்படி கலர் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டென்சிலில் நம்ம ஸ்டென்சில் வந்து மெதுவாக எடுத்து மெதுவாக ஸ்டென்சிலில் எடுத்துட்டு வந்து நான் கொஞ்சோண்டு ஸ்ப்ரெட் பண்ணுறேங்க. பெயிண்ட் பண்ணலாம். இங்கே பெயிண்ட் பண்ணி
சூப்பராக வந்துட்டு. வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.